தமிழக மற்றும் தேசிய கல்விக் கொள்கைகளில் பல ஒற்றுமைகள் காணப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் கூறியுள்ளார். கோவையில் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தொழில் முனைவோராகவும் உயர்த்துகின்றன என்று கூறினார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் இது இன்றைய தேவையாக உள்ளது என்றும் கூறினார். The government has supported the establishment of the new startup, both in the software sector and in the manufacturing sector. It has made the process of registration of companies easier, and now one single form needs to be submitted. Only one form you have to submit as the integrated document. Registration for GST and PAN number has also been simplified. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுபாஷ் சர்க்கார், தமிழகத்தில் அரசியல் நோக்கங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கப்பட்டு வருவதாக கூறினார். தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்பதை தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தாா்.